வணக்கம். இது நம்ம ஏகே ஸ்டடி ரூம் சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ். இது 1 வீக்குக்கு ஆகஸ்ட் 23-29 வரைக்கும் இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் இது வந்து நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ், SSC எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். அதுக்கான ஆன்சரை நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி அப்புறம் ஆன்சர்ஸை நீங்கள் கெஸ் பண்ண பிறகு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம். விச் கண்ட்ரிஸ் ஒர்க் டுகெதர் டு கவுண்டர் சைனா ஆன் அ சப்ளை செயின் போயிட். குளோபல் லெவலில் சைனாவோட மார்க்கெட்டிங், அதான் சப்ளை செயினை வந்து உடைக்கணுன்றதுக்காக அதுக்கு அகெயின்ஸ்டாக 3 கண்ட்ரிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது என்னென்ன கண்ட்ரிஸ்னால் இந்தியா, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. 2வது க்வெஸ்சன், இந்தியா சென்ட் 30 டன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் எய்ட் டு டேக்கிள் ஆயில் ஸ்பில் டு விச் கண்ட்ரி. எதுனா ஆன்சர் இஸ் மொரிஷியஸ். 3rd க்வெஸ்சன், இஸ்ரேல் பிகைன் டெலிஃபோனிக் சர்வீஸ் வித் விச் கண்ட்ரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இஸ்ரேலும் எந்த கண்ட்ரியும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு நாட்டுக்குள்ளே டெலிஃபோனிக் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷனாக ஆரம்பித்தாங்க. அது எந்த கண்ட்ரினா ஆன்சர் இஸ் UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இவங்களோட தான் இஸ்ரேல் சேர்ந்து ரெண்டு பேரும் டெலிஃபோனிக் சர்வீஸ் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அண்ட் 4th க்வெஸ்சன், அன் அவுட் பிரேக் ஆஃப் வெஸ்ட் நைல் வைரஸ் இஸ் ரெக்கார்டட் இன், ஆன்சர் வந்து ஸ்பெயின். இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படின்றது வந்து என்னென்னா மஸ்கிட்டோனால் வர வைரஸ். இது வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இதனால இப்போ டெத்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெத் வந்து செவேலையில் தான் வந்து நடந்திருக்கு. அடுத்த க்வெஸ்சன், ஹூ லான்சஸ் த எனிவேர் ஸ்கூல் டு பூஸ்ட் ஆன்லைன் லேர்னிங். யார் லான்ச் பண்ணால் எனிவேர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமு ஆன்லைன் லேர்னிங்கை வந்து பூஸ்ட் பண்ணுன்றதுக்காக? ஆன்சர் இஸ் கூகுள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா டு யூஸ் சேட்டலைட் டேட்டா டு ஆக்சஸ் கிரெடிட் ஒர்த்தினஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். கிரெடிட் ஒர்த்தினஸ் அப்படின்றது என்னென்னா கடன் வாங்கலாம், கடன் வாங்கினா அவங்க திருப்பி தரதுக்கான அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து சேட்டலைட் யூஸ் பண்ணி இவங்க வந்து இப்போ எந்தெந்த ஃபார்மர்ஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அது எந்த பேங்க்குன்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ICICI பேங்க். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நவ்காய் ஃபெஸ்டிவல், நவ்காய் ஃபெஸ்டிவல் அப்படின்றது எந்த ஸ்டேட்டில் இப்போ செலிப்ரேட் பண்ணாங்க? ஆன்சர் என்னென்னா ஒடிஷாவில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் கவாஸ் 2020? ஹவாஸ் 2020 அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், ரஷ்யாவில் தான் நடக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ரஷ்யா. அண்ட் இந்த எக்ஸசைஸ் வந்து இப்போ எதுக்கு நியூஸில் வந்ததுன்னா இந்தியா வந்து இதுலேருந்து வித்ட்ரா பண்ணிடுச்சு. இதில் நிறையா கண்ட்ரிஸ் நடக்கும், ஏஷியாவில் இருக்கிற மெயின் கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் பங்கு பெறும். இதில் வந்து இப்போ இந்தியா வந்து வித்ட்ரா பண்ணுறோம் இந்த கொரோனா இந்த பேண்டமிக் கண்டிஷன்னால எங்களால் ஆக்டிவாக இருக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி இதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதனால தான் இது நியூஸில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச் இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரோப்வே ஓவர் பிரம்மபுத்ரா ரிவர். லாங்கஸ்ட் ரோப்வே இப்போ தான் லான்ச் பண்ணாங்க, இந்தியாவோட லாங்கஸ்ட் ரோப்வே பிரம்மபுத்ராவில். அது எந்த ஸ்டேட்டில் அப்படின்னா ஆன்சர் இஸ் அசாம். அசாமில் தான் அது பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. அடுத்த க்வெஸ்சன், எந்த நேஷன் வந்து பிக்கஸ்ட் எவர் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்? பிளாக்ஸி. பிளாக்ஸி சொட்டி வர என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னு நம்ம எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னு தெரியணும். பிளாக்ஸியை ஒட்டி வர எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னு தெரியணும். அதில் எந்த கண்ட்ரி வந்து மெயினாக இப்போ நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட் டைம் யார் அப்படின்னா டர்க்கி. ஆன்சர் இஸ் டர்க்கி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் பவுலர் டு டேக் 600 டெஸ்ட் விக்கெட்ஸ்? 600 டெஸ்ட் விக்கெட்ஸ் வந்து யார் இப்போ ஸ்கோர் பண்ணா ஃபர்ஸ்ட் பவுலர் இந்த டைம் யாருன்னா ஆன்சர் இஸ் ஜேம்ஸ் ஆண்டர்சன், இங்கிலாண்டை சேர்ந்தவர். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, விச் சென்ட்ரல் PSU ஹாஸ் பேக்ட் த ஸ்வச்தா ஹி சேவா அவார்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் நெய்வேலி டவுன்ஷிப்? நெய்வேலி டவுன்ஷிப்பை மாற்றினதுக்காக, அதாவது ஸ்வச்தா ஹி சேவா, ஸ்வச்தா அப்படின்னா கிளீனிங், ஏதோ ஒரு கிளீன் பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்கு. சென்ட்ரல் PSU ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெய்வேலியில் இருக்கிறது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் NLC தமிழ்நாடு. இவங்க வந்து எதுக்காக அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ க்ரீன் கேம்பெயின் நடந்ததுக்காக, அதுக்காக தான் இந்த அவார்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம், விச் ஸ்டேட் டாப் நித்தி ஆயோக் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்?
நித்யா கூட எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் 2020 இப்போ விட்டாங்க. அதில் இந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. குஜராத் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்த க்வெஸ்சன், இதே நித்தி ஆயோக் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸில் யூனியன் டெரிட்டரிஸ் படி பார்த்தோன்னா அந்த யூனியன் டெரிட்டரிஸில் எது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது? ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்த க்வெஸ்சன் வந்து, இன் விச் ஸ்டேட் தும்பி மகோத்சவம் வாஸ் செலிப்ரேட்டட்? எந்த ஸ்டேட்டில் தும்பி மகோத்சவம் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து கேரளாவில். தும்பி அப்படின்னா ட்ரெகன் ஃப்ளே. அந்த தும்பி மகோத்சவம்ன்றது கேரளாவில் ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்க செலிப்ரேட் பண்ண ஸ்டேட் கேரளாலேயே இருக்கிற என்ன டிஸ்ட்ரிக்டில் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா, தும்பி புராணம் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் அதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆஃப்ரிக்காவை இஸ் நவ் ஃப்ரீ ஃப்ரம், எதுலேருந்து அவங்க ஃப்ரீ ஆகிட்டா தான் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, போலியோ வைரஸ். போலியோ வைரஸ் வந்து இன்னும் என்ன எத்தனை கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும் ரெண்டு கண்ட்ரியில் தான் இருக்குது. அதுவும் வந்து எடுத்துகிட்டு அவங்களும் வந்து இது மாதிரி ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வேர்ல்டே வந்து போலியோ ஃப்ரீ ஆயிரும். இப்போ அந்த போலியோ இன்னும் இருக்கிற ரெண்டு கண்ட்ரி என்னென்னா, ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான்லேயும் இன்னும் போலியோ இருக்குது. ஹூ பிகேம்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கேல்குலேட்டர் இன் த மென்டல் கேல்குலஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்? மென்டல் கேல்குலஸில் ஹியூமன் கேல்குலேட்டர் அப்படின்றது யார் வந்து இந்த அவார்ட் வாங்கினா, இந்த ப்ரோக்ராம் மூலமாக இந்தியாவுக்கு கோல்டு அவார்ட் கோல்டு மெடல் வாங்கினாங்க. ஸோ யார் அப்படின்னா, ஆன்சர் இஸ் நீல்காந்த பானு பிரகாஷ், ஹைதராபாத்தை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் பிரிக்ஸ் இன் 2021? 2021 பிரிக்ஸை யார் ஹோஸ்ட் பண்ணுறா? ஆன்சர் இஸ் இந்தியா, நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணுறோம். அடுத்த க்வெஸ்சன், ஹூ ரெப்ரசன்ட் இந்தியா அட் த வர்ச்சுவல் ஆசியான் இந்தியா கவுன்சில் மீட்? வர்ச்சுவலாக ஆசியான் இந்தியா கவுன்சில் மீட் நடக்க போகுது. அதை வந்து இந்தியாவுக்கு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதா யார் வந்து கலந்துக்க போகிறா அப்படின்னா, ஆன்சர் இஸ் பியூஷ் கோயல், நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அவர் தான் வந்து கலந்துக்க போகிறாரு. ஆசியான்னா மொத்தம் என்னென்னு பார்த்துக்கோங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வரும் மொத்தம் 10 கண்ட்ரீஸ் இருக்கும். அவங்களோட மெயினாக நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்கோம்னா, எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப், அதான் RCEP சொல்லிகிட்டு இருப்போம். அவங்களோட பொருட்களை நம்ம வந்து அவங்க எக்கனாமிக்கும் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்ம் ஆனது தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் கூட போடுவாங்க, அதெல்லாம் தான் நடக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நேம் த ஆர்கனைசேஷன் விச் ரிலீஸ்ட் அ ரிப்போர்ட் COVID-19 ஆர் சில்ட்ரன் ஏபிள் டு கண்டினியூ லேர்னிங் டியூரிங் ஸ்கூல் க்ளோஷர்ஸ். ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த COVID-19 சுச்சுவேஷன்லேயும் ஸ்கூல் மூடி இருக்கிற நிலமையிலையும் குழந்தைங்க அவங்களோட லேர்னிங்கை கன்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிச்சு. அது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா, யூனிசெஃப் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இன்னும் யூனிசெஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்கில் இருக்குது. இதை 1946 யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி மூலமாக கிரியேட் பண்ணாங்க. யூனிசெஃப் அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, யுனைடட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். அதுதான் இது வந்து வேர்ல்டு வார் டூ கழித்து குழந்தைங்களோட ஹேர் எமர்ஜென்சி ஃபுட் ஹெல்த் கேர்க்காக உருவாக்கின ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம், ஹூ ரிசைன் ஃப்ரம் த ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட் டியூ டு ஹெல்த் இஷ்யூசஸ்? ஹெல்த் இஷ்யூசஸ்னால எந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சார் அப்படின்னா, ஆன்சர் வந்து ஜப்பானோட ப்ரைம் மினிஸ்டர் ஷின்சோ ஆபே, அவர் தான் வந்து டிசைன் பண்ணுறாரு. பிகாஸ் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ்னாலன்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து ஜப்பானோட லாங்கஸ்ட் சர்விங் லீடராகவும் இருக்கார். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தோன்னா, வென் அண்ட் ஆன் ஹூஸ் ரிமெம்பரன்ஸ் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் எவ்ரி இயர்? நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே எவ்ரி இயர் எந்த நாள் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அண்டு எதனால் அதை செலிப்ரேட் பண்ணுறோம்? ஆன்சர் என்ன அப்படின்னா, August 29 மேஜர் தான்சந்தோட பர்த் ஆனிவர்சரியை தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அவர் கிரேட் ஹாக்கி பிளேயர் பண்ணுறோம். இதை வந்து எப்போலேருந்து நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோன்னா, 2012 தான் நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தோன்னா, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச் தி யூனிஃபைடு என்ஆர்ஐ போர்ட்டல்? யூனிஃபைடு என்ஆர்ஐ போர்ட்டல் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணுச்சு? ஆன்சர் இஸ் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ஆர்ஐஸ்க்காக இந்த அவங்களுக்காக ஒரு யூனிஃபைடாக ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் குவெஸ் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.